I heard of a story of a servant of God who was facing some problem like this. இது போன்ற ஒரு பிரச்சனையை சந்தித்த ஒரு தேவனுடைய தேவ மனிதனுடைய கதையை கேள்விப்பட்டேன். Kept on praying, Lord, take it away, take it away, take it away. ஆண்டவரே எடுத்து போடும் என்று ஜெபித்துக் கொண்டே இருந்தார். Do you find some problem like that in your life? இது போன்ற ஒரு பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிறதா? Maybe you're facing a problem in your office. அலுவலகத்தில் ஒருவேளை பிரச்சனை சந்தித்துக் கொண்டிருக்கலாம். You prayed and prayed and prayed and prayed, nothing happened. ஜெபித்து பார்த்தும் ஒன்றும் நடக்கவில்லை. Or you have a difficult neighbor. அல்லது பக்கத்து வீட்டுக்காரர் மோசமானவராக இருக்கலாம். Always troubling you. எப்பொழுது பார்த்தாலும் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்து கொண்டே இருக்கிறார். And you pray, Lord, please let him vacate that house and go and rent some other house. ஆண்டவரே இந்த வீட்டை காலி செய்து விட்டு எங்கேயாவது வேலை மாற்றமாகி போகட்டும் என்று ஜெபித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். And then one day you hear the news that he has bought that house. He's going to be there forever. ஒரு நாளிலே செய்தி கேள்விப்படுகிறீர்கள், பக்கத்து வீட்டுக்காரர் வாடகைக்காரர் அந்த வீட்டை சொந்தமாக வாங்கி விட்டார், அங்கே தான் இருக்க போகிறார். You say, Lord, I was praying that he'll move away to some other house, now he's bought it. ஆண்டவரே இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி வேற எங்கேயாவது போவார் என்று ஜெபித்துக் கொண்டிருந்தால் இந்த வீட்டையே வாங்கி விட்டாரே. The Lord says, you need that. உனக்கு அது தேவை என்று ஆண்டவர் சொல்கிறார். Because I have blessed you so much, you have to be humbled. உன்னை அதிகமாய் ஆசீர்வதித்து விட்டே நீ தாழ்மையா இருக்க வேண்டும். The more God has blessed you, எந்த அளவுக்கு அதிகமாக தேவன் ஆசீர்வதித்து இருக்கிறாரோ, the more you need something to humble you. அந்த அளவுக்கு அதிகமாக ஏதோ ஒன்று உங்களை தாழ்த்த முடியாக உங்களுக்கு தேவை. The only man who walked on this earth who did not need it was Jesus Christ. இந்த பூமியிலே நடந்த மனிதர்களில் ஒருவர் இது தேவையில்லை என்று வாழ்ந்த ஒருவர் இருப்பார் என்று சொன்னால் அவர்தான் இயேசு கிறிஸ்து. He never needed a thorn in the flesh. He always remained humble. அவர் எப்பொழுதே தாழ்மையில் நிலைத்திருந்தபடியாலே அவருக்கு ஒரு முள் தேவைப்படாதிருந்தது. But the best man next to him, the apostle Paul, needed it. அவருக்கு அடுத்த சிறந்த மனிதர் அப்போஸ்தலன் பவுல் அவருக்கு தேவைப்பட்டது. So don't think you and I are better than Paul. ஆகவே நீங்களும் நானும் பவுலை காட்டிலும் மேன்மையானவர்கள் அல்ல. If God is not blessed you much, maybe you don't need it. தேவன் அதிகமாக உங்களை ஆசீர்வதிக்கவில்லை என்று சொன்னால் ஒருவேளை உங்களுக்கு தேவையில்லை. If he has blessed you and blessed your ministry and done things through you, you need some type of thorn in the flesh. Definitely. உன்னுடைய ஊழியத்தையும் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார், உன் மூலமாக ஏதாவது காரியங்களை செய்திருக்கிறார் என்று சொன்னால் கண்டிப்பாக உனக்கு மாம்சத்தில் ஒரு முள் தேவை. No matter how much you pray, it won't go. எவ்வளவு ஜெபித்தாலும் அது போகாது. I'm not saying you shouldn't pray. ஜெபிக்க கூடாது என்று சொல்லவில்லை. Pray, keep praying. ஜெபிங்கள், தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருங்கள். But if God doesn't remove it, don't grumble. தேவன் அதை நீக்கவில்லை என்று சொன்னால் முறுமுறுக்க வேண்டாம். Remember that his grace is enough for you to overcome it. நீங்கள் அதை மேற்கொள்வதற்கு அவருடைய கிருபை உங்களுக்கு போதும். So I was telling you about the servant of God who had a problem like this. அவர் இது போன்ற ஒரு பிரச்சனையை மேற்கொண்ட சந்தித்த ஒரு தேவ மனிதனை குறித்து சொல்லிக் கொண்டிருந்தேன். Problem was not going. பிரச்சனை போகவில்லை. Then he prayed. Then one day God gave him a dream. அவர் ஜெபித்துக் கொண்டே இருக்கும்போது ஒரு நாளிலே தேவன் ஒரு சொப்பனம் கொடுத்தார். You know how sometimes we dream about things that we are thinking about a lot. நாம் சில காரியங்களை குறித்து அதிகமாக எண்ணிக் கொண்டிருக்கும்போது அதன் விளைவாக சொப்பனம் பிறக்கிறது. So in that dream he saw himself like trying to cross a river in a boat. அந்த சொப்பனத்திலே அவர் ஒரு படகிலே அந்த ஆற்றை கடக்க முயற்சிக்கிறார். And under the surface of the water was a big rock. She could not see. பரப்பின் கீழாக காண முடியாத ஒரு பாறாங்கல் இருக்கிறது. And the rock boat is always hitting that rock. அங்க போனால் அந்த படகு அந்த பாறையிலே போய் மோதுகிறது. Goes this way, the rock is there. Goes this way, the rock is there. கொஞ்சம் இந்த பக்கம் திருப்பி போனால் அங்கேயும் ஒரு பாறை, இந்த பக்கம் திருப்பி போனால் அங்கேயும் பாறை. Long rock. அந்த பாறையானது நீண்ட பாறை. Saying, Lord, remove that rock. Remove that rock. He's praying in his dream. அவர் சொப்பனத்திலே ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார், ஆண்டவரே இந்த பாறையை நீக்கி விடும், இந்த பாறையை நீக்கி விடும் என்று. Rock is there. The rock is still there. அங்கே பாறை இருந்து கொண்டே இருக்கிறது. Then he heard in his dream. அப்பொழுது சொப்பனத்திலே ஒரு காரியத்தை கேட்டார். The Lord saying. ஆண்டவர் சொல்கிறார், I will not remove the rock. நான் அந்த பாறை இடிக்க போவதில்லை. But I will raise the level of the water. ஆனால் தண்ணீரின் அளவை நான் மேலே நோக்கி உயர்த்த போகிறேன். That your boat will go over that. அப்பொழுது உன்னுடைய படகு அந்த பாறையை கடந்து மேற்கொண்டு சென்றுவிடும். He said, that is wonderful. ஆம், ஆண்டவரே இது அற்புதமாக இருக்கிறது. I want to go to the other side. நான் மற்ற கரைக்கு போக வேண்டும். I want to obey you and do your will. நான் உம்முடைய சித்தத்தை செய்ய வேண்டும், உமக்கு கீழ்ப்படிய வேண்டும். So the Lord says, I will raise the level of grace in your life. ஆகவே உம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய கிருபையின் அளவை நான் உயர்த்த போகிறேன், கூட்ட போகிறேன். And then I will take you over. அப்பொழுது நான் அந்த பிரச்சனைக்கு மேலாக உன்னை எடுத்து செல்ல முடியும். So that is why sometimes God allows different problems in our life. இதன் நிமித்தமாய் தான் தேவன் வித்தியாசமான பிரச்சனைகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். There are some sicknesses, no matter how much you pray, it will not go. எல்லாம் எவ்வளவுதான் ஜெபித்தாலும் சில வியாதிகள் உங்களை விட்டு நீங்குவதில்லை. There are other sicknesses, in a moment the Lord will heal you. சில வியாதிகள் ஒரு க்ஷணத்திலே தேவன் உங்களுக்கு சுகம் கொடுத்து விடுவார். There are other problems you may face in your life, no matter how much you pray, it won't go. நீங்கள் சந்திக்கிற வாழ்க்கையில சில பிரச்சனைகள் எவ்வளவு ஜெபித்தாலும் போவதில்லை. But God will give you grace. ஆனால் தேவன் உங்களுக்கு கிருபை தருவார். It's a wonderful verse, 2 Corinthians 12:9. My grace is enough for you. 2 Corinthians 12:9, என் கிருபை உனக்கு போதும். That's one thing. இது ஒரு காரியம். The other promise is 1 Corinthians 10:13. இன்னொரு காரியம் 1 Corinthians 10:13. I will never allow
the trial to become too much for you to bear. உன்னை திராணிக்கு மிஞ்சி நான் உன்னை சோதிப்பதில்லை. Keep those two things in mind. இரண்டு காரியங்களை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். Never, never, never will God allow the trial to become so much that you cannot bear. ஒரு காலம் நீங்கள் தாங்க கூடாத பிரச்சனையை தேவன் உங்களுக்கு அனுமதிக்க மாட்டார். I've been a believer 51 years now. இப்பொழுது 51 ஆண்டுகளாக நான் விசுவாசியாக இருந்து வருகிறேன். I can give you my testimony. என்னை சாட்சி உங்களுக்கு சொல்கிறேன். I have never faced a trial which is too much for me to bear. என்னால் தாங்க கூடாத அளவுக்கு என்று சொல்லி ஒரு பிரச்சனையும் நான் இதுவரை சந்திக்கவில்லை. And even in the trial God has given me grace. அந்த உபத்திரவங்களை கூடாக கூட தேவன் எனக்கு கிருபை தந்திருக்கிறார். Some of you know that people took me all the way to the Supreme Court for 10 years it was going on. உங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரியும், சில மக்கள் என்னை உச்ச நீதிமன்றத்து வரைக்கும் எழுத்து சென்றார்கள். 10 ஆண்டுகள் வழக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. அந்த 10 ஆண்டுகளிலே நான் ஒரு நாளாகிலும் தேவனுக்கு ஊழியம் செய்யாமல் நிறுத்தியதில்லை. Not one program of mine I canceled in those 10 years. அந்த 10 ஆண்டுகளிலே ஒரு நிகழ்ச்சியை கூட நான் ரத்து செய்யவில்லை. Not one night did I lose my sleep in those 10 years. அந்த 10 ஆண்டுகளிலே ஒரு இரவிலே கூட என் தூக்கத்தை நான் இழக்கவில்லை. Why? ஏன்? Not because I am so smart. நான் மிகுந்த மிடுக்கானவன் என்பதனால் அல்ல. I was weak. நான் பலவீனன். But God's grace is enough. ஆனால் தேவனுடைய கிருபை போதும். Whatever your trial. உன்னுடைய பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி. You can get so worried if somebody takes you to the Supreme Court for 10 years. 10 ஆண்டுகளாக உச்சநீதிமன்றத்துக்கு உங்களை இழுத்து சென்றால் நீங்கள் கவலைப்படுவீர்கள். God can give you grace. தேவன் உங்களுக்கு கிருபை தர முடியும். So see in Revelation chapter 2. வெளிப்படுத்தின விசேஷம் 2:8 நீ ஐசுரனா இருந்து உனக்கு இருக்கக்கூடிய தரித்திரத்தை. And all those people who say they are Jews but they are actually a synagogue of Satan. யூதர் என்று சொல்லியும் சாத்தானால் அங்கே கூட்டாமல் இருக்கிறவர்கள். And there are people who call themselves Christians today who may be the synagogue of Satan. அவர்கள் கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறார்கள். They may trouble you. அவர்கள் உங்களை உபத்திரப்படுத்துவார்கள். A lot of my trouble has come from people who call themselves Christians. சில கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்கிறவர்களிடத்தில் எனக்கு உபத்திரம் வருகிறது. There are many people who call themselves Christians but they are the synagogue of Satan. அநேகர் தங்களை கிறிஸ்துவ என்று அழைத்துக் கொண்டிருந்தாலும் அவர்கள் சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறார்கள். In the 35 years that we have been building the churches. நாம் இந்த சபைகளை கட்டக்கூடிய 35 ஆண்டு காலங்கள். 99% of our problem has come not from Hindus or Muslims or atheists but from Christians. நமக்கு வந்த பிரச்சனையில 99% நாத்திகர்களிடத்திலிருந்தோ இந்துக்களிடத்திலிருந்தோ முஸ்லிம்களிடத்திலிருந்தோ அல்ல, கிறிஸ்தவர்களிடத்திலிருந்து வந்தது. Why do they hate us? ஏன் நம்மை பாய்கிறார்கள்? We are not troubling them. நாம் அவர்களை தொந்தரவு செய்யவில்லை. But we are shining the light that is exposing the darkness in Christendom. இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவத்திலே இருக்கக்கூடிய இருளை வெளிப்படுத்தும்படியாக நாம் வெளிச்சத்தை பிரகாசிக்கிறோம். That's what they hate. அதை தான் அவர்கள் வெறுக்கிறார்கள். The leaders hate us, the people love us. தலைவர்கள் எதிர்க்கிறார்கள், ஜனங்கள் நம்மை நேசிக்கிறார்கள். And the Lord says I know all that. இவையெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன் என்று அவர் சொல்றார். Don't fear verse 10 what you are about to suffer. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு பயப்படாதே. I want to say that to all of you. எல்லாருக்கும் நான் சொல்கிறேன். He who has ears to hear, let him hear. செவிகள் காதுகள் உள்ளவன் கேட்க கடவன். Don't fear what you are going to suffer. நீ என்ன பாடுபட போகிறாய் அதை குறித்து பயப்பட வேண்டாம். The Lord tells this elder. தேவன் இந்த மூப்பருக்கு சொல்கிறார். The devil may cast some of you in your church into prison. உங்களில் ஒரு சிலரை பிசாசு சிறைச்சாலையில் போடுவான். Imagine an elder preaching to a church and the Lord has already told him some of these brothers and sisters will be imprisoned in a few days. ஏற்கனவே ஆண்டவர் இந்த மூப்பருக்கு சொல்லிவிட்டார், உன்னுடைய சபையில் உள்ள சில சகோதர சகோதரிகள் கைதியாக சிறையில் அடைக்கப்படுவார் என்று ஏற்கனவே சொல்லிவிட்டார். அந்த மூப்பர் பொறுத்து பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். Not for doing anything wrong. தவறு செய்த நிமித்தமாய் அல்ல. But because they are bold witnesses for Jesus Christ. அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு என்ற தைரியமுள்ள சாட்சிகளாக நிற்கிறபடினாலே. People who hate Jesus will put them into prison. இயேசுவை வெறுக்கிற மக்கள் இந்த மக்களை சிறைச்சாலையில் போடுவார். Don't be afraid. பயப்பட வேண்டாம். Because I have determined how many days you will have that tribulation. இந்த பாடுகள் உனக்கு எவ்வளவு நாட்கள் இருக்க வேண்டும் என்பதை நான் தீர்மானித்திருக்கிறேன். You will have it for 10 days. 10 நாட்கள் உபத்திரவப்படுவீர்கள். It may be 10 days, it may be 10 years that God determines that. 10 நாட்களா இருக்கலாம், 10 வருஷங்களா இருக்கலாம், அதை தீர்மானிக்கிறவர் கர்த்தர். The important thing there is it is not the government or the prison authorities who decide that.
It is God, our Father in heaven who decides that. காரியம் என்னவென்றால் அரசாங்கமோ சிறைச்சாலை அதிபதிகளோ அதை தீர்மானிக்கிறதில்லை. தேவன் தான் எவ்வளவு நாட்கள் சிறைச்சாலை இருக்க போகிறது என்பதை தீர்மானிக்கிறவர். It may not be prison in your case. உங்களுடைய காரியங்களிலே சிறையா இல்லாமல் இருக்கலாம். There are prisons where we are locked up by the government. அரசாங்கத்தினாலே பூட்டி வைக்கப்படக்கூடிய சிறைகள் இருக்கிறது. Other type of prisons also that we can face in our life. நம்முடைய வாழ்க்கையிலே வேறு விதமான சிறைச்சாலைகளை நாம் சந்திக்கலாம். I can't do something because I'm like locked up in a situation. நான் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையிலே நான் அடக்கப்பட்டிருக்கிறபடினால சில காரியங்களை செய்ய முடியாமல் தவிக்கிறேன். Those circumstances can be like a prison. ஆகவே நமக்கு ஏற்பட்ட சில சூழ்நிலைகள் நமக்கு சிறையை போல மாறிவிட முடியும். And you say, Lord, how long am I going to be facing this? ஆண்டவரே, எவ்வளவு நாட்கள் தான் இதை சந்தித்துக் கொண்டிருக்க முடியும்? And the Lord says, I have determined the exact number of days which you will face this. நீ இதை சந்திக்க கூடிய குறிப்பிட்ட நாட்களை நான் தீர்மானித்து இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். See, when these court cases started against me. எனக்கு விரோதமாய் வந்த வழக்கு மன்ற வழக்குகள். I did everything. நான் எல்லாவற்றையும் resisted in the name of Jesus, prayed, everything, nothing happened. இயேசுவின் நாமத்தினால் எதிர்த்தேன், இயேசுவின் நாமத்தில் ஜெபித்தேன், ஒன்றும் நடக்கவில்லை. It just continued. அது அப்படியே போய் கொண்டே இருந்தது. But now when I look back, இப்போ நான் திரும்பி பார்க்கும் பொழுது, I know the Lord had planned exactly how long it will take. எவ்வளவு நாட்கள் அந்த வழக்கு மண்டத்திலே வழக்கு தேங்கி நிற்க வேண்டும் என்பதை தேவனே தீர்மானித்தார். It was like here. நாம் இங்கே வாசிக்கிறோம். 10 years. 10 வருஷங்கள். I did not know that then. நான் அது 10 என்று எனக்கு தெரியவில்லை. If I had known it then I would have got discouraged. அப்பொழுதே எனக்கு 10 வருஷங்கள் என்று அறிந்திருந்தால் நான் சோர்ந்து போயிருப்பேன். Oh Lord, 10 years. ஆண்டவரே 10 வருஷமா? But now when I look back. ஆனால் இப்போ திரும்பி பார்க்கும் பொழுது I see like the pillar of cloud leads us one day at a time. மேக ஸ்தம்பம் நம்மை ஒரு நாளைக்கு ஒரு முறை வழிநடத்துகிறது போல. So the Lord does not allow us to see the future. ஆகவே தேவன் நம்மை எதிர்காலம் முழுதுமாய் பார்க்க அனுமதிப்பதில்லை. Today இன்றைக்கு I will give you grace for today. இன்றைக்குள்ள கிருபையை நான் உங்களுக்கு தருகிறேன். Don't worry about tomorrow. நாளை தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம். That is a wonderful verse in Matthew chapter 6. மத்தேயு 6 அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இந்த வசனமானது அற்புதமான ஒரு வசனம். Don't worry whether this thorn will be in your flesh tomorrow or not. Don't worry about. நாளைக்கு முள் இருக்குமா இருக்கு இல்லையா என்று அதை குறித்து நாளைக்கு கவலைப்பட வேண்டாம். This problem person will be troubling you tomorrow or not. Don't worry. பிரச்சனை கொடுக்கக்கூடிய இந்த நபர் நாளைக்கு கொடுப்பாரா இல்லையா என்பதை கவலைப்பட வேண்டாம். Today இன்றைக்கு he is troubling you. அவர் தொந்தரவு கொடுக்கிறார். I have permitted it. நான் அதை அனுமதித்திருக்கிறேன். But don't be afraid. பயப்பட வேண்டாம். I'm going to give you grace. நான் உனக்கு கிருபை தர போகிறேன். And I have also decided how long it will continue. அது எவ்வளவு நாட்கள் தொடர வேண்டும் என்பதையும் நான் தீர்மானித்திருக்கிறேன். See, some of you dear sisters, your husbands are not converted. இங்கே இருக்கக்கூடிய சகோதரிகளே, உங்களிலே ஒரு சிலருடைய கணவன்மார்கள் ரட்சிக்கப்படவில்லை. And I don't know how much you suffer in your home because of that. இது நிமித்தமா உங்கள் குடும்பத்தில் எவ்வளவு பாடுபடுகிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது. It must be quite a lot. மிகவும் அதிகமான கஷ்டமாக இருக்கலாம். Very very difficult when a woman's husband is not converted. ஒரு ஸ்திரீயுடைய கணவர் ரட்சிக்கப்படவில்லை என்று சொன்னால் மிகவும் கடினமாக இருக்கும் அந்த வாழ்க்கை. Many of you sisters don't know that you must be compassionate towards these sisters. அநேக சகோதரிகளுக்கு அது தெரிவதில்லை. ஆகவே இப்படிப்பட்ட சகோதரிகளை பார்க்கும் பொழுது நீங்கள் மன இறுக்கம் மனதுருக்கம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். Please give some encouragement. சில உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை சொல்லுங்கள். That's what many people are facing life's battles. அநேகர் வாழ்க்கை போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். They are having financial difficulties. ஒருவேளை பண நெருக்கடியா இருக்கலாம். Maybe their children are struggling unlike your children. உங்களுடைய பிள்ளைகளை போல இல்லாதபடிக்கு அவருடைய பிள்ளைகள் போராடி கொண்டிருக்கலாம். They don't have the money to educate their children like you had money to educate your children. நீங்கள் உங்கள் பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு உங்களுக்கு பணம் இருந்தது, அவர்களுக்கு பணம் இல்லை. Maybe their children are not so clever like your children to get good jobs. உங்களுடைய பிள்ளைகளை போல அவருடைய பிள்ளைகள் அந்த அளவுக்கு புத்திசாலித்தனமாக இல்லை, ஆகவே வேலை கிடைக்கவில்லை. Be compassionate. மனதுருக்கமுள்ளவர்களாயிருங்கள். Think about that. இதை குறித்து எண்ணி பாருங்கள். And encourage them. அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். Tell them that God loves them. தேவன் அவர்களை நேசிக்கிறார் என்று சொல்லுங்கள். That God's grace is sufficient for you. தேவனுடைய கிருபை உனக்கு போதும் சகோதரி. And you sisters, சகோதரிகளே, I don't know when your husband will get converted. உங்களுடைய கணவர் எப்பொழுது மனம் திரும்புவார்னு எனக்கு தெரியாது. But I say keep on praying. ஆனால் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருங்கள். Even if he's an idol worshipper. அவர் ஒரு விக்கிரகாராதனைக்காரனாக இருக்கலாம். Even if he hates you. அவர்களை பகைக்கலாம். Even if he beats you. உங்களை அடிக்கலாம். Go before God and say, Lord, save my husband. And help me to judge myself. I'll tell you a true story. There was a woman who had a husband like this. Always unconverted, always troubling her. And one day he beat her and banged the door and went outside. But he didn't go away. ஆனால் அவர் போகவில்லை. He came round the house to the window of the bedroom. அவர் வெளியே போகாதபடிக்கு தோட்டத்தை சுற்றி அப்படியே வந்து வீட்டிலே ஜன்னல் வழியாக பார்க்கிறார். And wanted to see what is my wife doing.
இந்த மனைவி என்ன செய்கிறாள் என்பதை பார்ப்பதற்காக வந்தார். And he saw his wife coming to the bedroom and kneeling down. அங்கே படுக்கை அறைக்கு தன்னுடைய மனைவி வருகிறதையும் அங்கே முழங்கால் படுகிறதையும் பார்க்கிறார். And prayed loud. She was praying aloud. அங்கே சத்தமாக மனைவி ஜெபிக்கிறதை அவர் கேட்டார். She did not know that her husband is listening. மனைவிக்கு கணவன் இங்கிருந்து செவி கொடுக்கிறார் என்பதை தெரியாது. He was outside listening. அவர் வெளியே போய் விட்டார் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார். She prayed like this. இது போன்ற ஜெபித்தார்கள். Lord, ஆண்டவரே, I don't know why my husband is treating me like this. என்னுடைய கணவர் ஏன் இப்படி என்னை நடத்துகிறார் என்று எனக்கு தெரியவில்லை. But I want to judge myself. I don't want to judge him. ஆனால் கணவனை நான் நியாயந்திருக்க விரும்பவில்லை ஆண்டவரே, என்னை நான் நியாயந்திருத்துக் கொள்கிறேன். Maybe there's something wrong with me. என்னிலே ஏதாவது தவறு இருக்கலாம். Please show me how I can be a better wife to my husband. ஆண்டவரே, என்னுடைய கணவருக்கு இன்னும் சிறந்த மனைவியாக நான் எப்படி இருக்க முடியும் என்று எனக்கு காண்பீங்கள் ஆண்டவரே. How I can have a meek and a quiet spirit. இன்னும் எப்படி ஒரு தாழ்மையா ஒரு சாந்தமும் அமைதியும் உள்ள ஆவியை கொண்டிருக்க முடியும் என்று எனக்கு காண்பீங்கள். And her husband heard it. கணவன் இந்த ஜெபத்தை கேட்டபொழுது really broke his heart. அது உள்ளத்தை உடைத்தது, நொறுக்கியது. He thought, what a good wife I am. எனக்கு எவ்வளவு நல்ல ஒரு மனைவி இருக்கிறார்கள். Then I beat him, beat her, and she's still judging herself and not me. நான் அவளை எவ்வளவு அடித்தும் அவள் தன்னைத்தானே நியாயந்திருத்துக் கொண்டிருக்கிறாள், என்னை நியாயந்திருக்கவில்லை. And he got converted. அவர் மனம் திரும்பி விட்டார். I want to say to you, உங்களை பார்த்து சொல்கிறேன், don't judge others. மற்றவர்களை நியாயந்திருக்க வேண்டாம். Even if they are evil towards you. உங்களுக்கு உங்கள் மீது அவர்கள் தீமையானவர்களாய் பொல்லாப்பானவர்களாய் இருந்தாலும் கூட, I remember these people who took me to court for 10 years. 10 ஆண்டுகளாக இந்த ஜனங்கள் என்னை வழக்கு மன்றத்துக்கு இழுத்து சென்றார்கள். My wife and I prayed for them for 10 years. நானும் என்னுடைய துணைவியாரும் 10 ஆண்டுகளாக அவர்களுக்காக ஜெபித்தோம். And they would repent. அவர்கள் மனம் திரும்பும்படியாக. And we didn't have an evil attitude towards them. அவர்கள் மீது எங்களுக்கு ஒரு பொல்லாப்பான மனப்பான்மை இல்லை. Even today we don't have. இன்றைக்கும் கூட அவர்கள் மீது தவறான எண்ணம் எங்களுக்கு இல்லை. Because when the spirit of God fills you, nobody can make you hate another person. Deva aaviyanavar ungalai nerappum bodhu yaarume ungalai matra nabarai pagaikka veikka mudiyadhu. Let me ask you one question. Naan oru kelvi ungal edathile kekkattum. Very simple question. Megum eliya oru kelvi. Is the Holy Spirit more powerful or is Satan more powerful? Parisutha aaviyanavarku vallamai neraya irukkiradha alladhu Satan adhiga vallamai vaindhavana? Oh, definitely the Holy Spirit. Aam kandippaga parisutha aaviyanavar dhaan. So when you are filled with the Holy Spirit, அவரை நேசி என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். In your life, who is winning, Holy Spirit or Satan? உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்தவரை பரிசுத்த ஆவியானவர் ஜெயிக்கிறாரா அல்லது சாத்தான் ஜெயிக்கிறானா? I hope God is winning in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் தான் ஜெயிக்கிறவர் என்று நான் நம்புகிறேன். Love your enemies. சத்துருக்களை சிநேகியுங்கள். Remember that God will never allow you to be tested beyond your ability. உங்களுடைய திராணிக்கு மிஞ்சி தேவன் ஒரு காலம் உங்களை சோதிப்பதில்லை. He says, yes, you'll have tribulation. ஆம், உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. But it's only for 10 days. 10 நாட்கள் உபத்திரவப்படுவீர்கள். What should you do? என்ன செய்ய வேண்டும்? Verse 10. 10th வசனம். Be faithful until death. மரணம் வரை உண்மையாயிரு. Even if somebody kills you. யாராவது உங்களை கொலை செய்தாலும் கூட. You know, in the early days many Christians were killed. ஆரம்ப காலங்களில் அநேக கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். Even today in North India some of our fellow believers are being killed. இன்றைக்கு வட இந்தியாவிலே நம்முடைய சக விசுவாசிகள் கொல்லப்படுகிறார்கள். Some of our fellow believers in Pakistan, Iraq, Afghanistan are being killed. பாகிஸ்தான், ஈரான், ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய நம்முடைய சக விசுவாசிகள் சகோதரர்கள் கொல்லப்படுகிறார்கள். In China. சீனா தேசத்திலே. We don't have it so bad here. இங்கே அந்த அளவுக்கு காரியங்கள் மோசமாக இல்லை. But even if it comes to that. அப்படியே வந்தாலும் கூட, say, Lord Jesus, I'll be faithful to you until I die. ஆண்டவரே, நான் மரிக்கும் வரை உண்மையாய் இருப்பேன் என்று சொல்லுங்கள். Let's bow our heads before God. தேவனுக்கு முன்பாக தலைகளை வணங்குவோம். Whatever problem you face in your life or in your home. உன்னுடைய குடும்பத்திலே, உன்னுடைய ஜீவிதத்திலே என்ன பிரச்சனை நீ சந்தித்தாலும், learn to give thanks. தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்ய கற்றுக்கொள். Give thanks for that trial. ஆண்டவரே, இந்த உபத்திரவத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். I want to give thanks for that difficulty. கஷ்டமான இந்த காரியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. I want to see your mighty hand trying to humble me. ஆண்டவரே, என்னை தாழ்த்தும் படிக்கும்படி வல்லமையான பலத்த கரம் வந்திருக்கிறதை நான் பார்க்க விரும்புகிறேன். Thank you. நன்றி ஆண்டவரே. Jesus name. இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென்.